हेलो एवरीवन எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எப்பவுமே கஷ்டம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லீங்களா, அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கீழ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே லைஃப்ல கஷ்டம் இருந்துட்டே தாங்க இருக்கு. ஆனால் சில பேர் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, எப்போவுமே எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு இருக்குது, இதுலேருந்து எப்போ தான் நான் வெளியே வர போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க இல்லைங்களா. நான் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்யூஷன் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதுக்கான சொல்யூஷன் கோமாதா பூஜை. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம இருக்கிற ஜெனரேஷனில், நம்ம இருக்கிற ஸ்பீடு லைஃப்பில் வந்து நம்ம பழைய விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்து நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் கோமாதா பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைங்க எல்லாத்துலேருந்துமே நம்ம வந்து விடுபட்டுடலாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு கோமாத்தாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோமாத்தாவில் வந்து கோமாத்தான்றது ஈக்குவல் டு பசுமாடுன்னு சொல்லி சொல்லலாங்க. இப்போ அந்த பசுமாட்டில் வந்து 33 கோடி தெய்வங்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கோமாத்தா பூஜை பண்ணுறதுனால சகல தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க. அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம 33 கோடி தெய்வங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அந்த 33 கோடி தெய்வங்களோட அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் கோமாத்தா பூஜை பண்ணுறதுனால. ஒரு காலத்தில் நம்மளோட எல்லார் வீட்லேயுமே பசுமாட்டை வச்சு வளர்த்துருக்கோம். ஆனால் இப்போ யாருக்கிட்டமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5% இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் இப்போ பசுமாட்டை வச்சு வளர்க்குறாங்க. அதுவும் ரொம்ப ரேராக தாங்க இருக்குது. சிட்டி அண்ட் டவுனில் எடுத்துக்கிட்டோம்னா, பசுமாடு இருந்த வரைக்கும் நம்ம வீடுங்களில் எந்த நோயினுடையுமே இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பசுமாட்டுடைய கோமியத்தினால ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்மளை பிடிச்சிருக்கிற தரித்திரம்லாம் கூட வந்து விலகிடும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வரலான்றதை நான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்லேயே கூட பசுமாடு இருக்கலாங்க. இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் பசுமாடு இருந்தாலும் அதுக்கு கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பசுமாடியும் கண்ணுக்குட்டியும் நல்லா குளிப்பாட்டி குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்கரிங்க. அலங்கரித்த பிறகு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி, மாட்டுக்குடிய இடுப்பு பகுதியில் மஞ்சள் குங்குமம் மறக்காமல் வைங்க. ஏன்னா மகாலட்சுமி அங்கே தான் வந்து குடியிருக்கிறதா சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மைங்க. அங்கே நல்லா தொட்டும் வணங்கிக்கோங்க. அப்புறம் பூஜைக்கு என்னென்ன தேவைன்ற சொல்லி சொல்கிறேன், நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1, வாழைப்பழம் 2, வெத்தலைப்பாக்கு, பூமாலை அல்லது நீங்கள் மல்லிப்பூ கூட ஒரு 3 முழம் இல்லை 4 முழம் அப்படியே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் கூடவே கற்பூரம், வெள்ளை உருண்டை, வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, வெள்ளத்துடைய உருண்டை 1. வெள்ளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை முடிஞ்சோடனே பசுமாட்டுக்கு நம்ம ஊட்டி விடணும். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூஜை ஐட்டம்ஸ்லேருந்து கற்பூரம் இல்லை சூடமன்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு ஹாரத்தி தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு பசுமாட்டும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து 3 தடவை நீங்கள் சுற்றி வரணுங்க. சுற்றும் பொழுது என்ன மனசில் வேண்டிக்கிறீங்கன்னா, கோமாதா எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வர லைஃப்பில் வரக்கூடாது, சகல சௌபாகியம், சகல சந்தோஷம், சகல ஐஸ்வர்யம், சகல சந்தானம் எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. 3 சுற்று முடிஞ்ச பிறகு கோமாதா முன்னாடி நின்று கையெடுத்து நல்லா வணங்குங்க. மனசார வேண்டிக்கோங்க, இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடணும், இனிமேல் என் லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது வேணும், லைஃப்பில் லக்ன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்ட பிறகு நீங்கள் நசுக்கி வச்சுருக்கிற வெள்ளத்தை எடுத்து மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் ஊட்டி விடுங்க. இந்த மாதிரி 3 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. செய்கிறதுனால நம்மளை பிடிச்சிருக்கிற தரித்திரம், திருஷ்டி மற்றும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் விடுபட்டுடலாங்க. முக்கியமாக கோமாதாக்கு ஏன் வெள்ளம் வைக்க சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பிடிச்சிருக்கிற தரித்திரம் விளக்கிடும். அந்த பர்பஸுக்காக தான் வெள்ளம் வைக்கணுங்க. அது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில தானியங்களும் நம்ம பசுமாட்டுக்கு வைக்கலாங்க. ஒரு ஒரு தானியத்துக்கும் இந்தந்த பரிகாரம்னு சொல்லிட்டும் இருக்குது, இந்தந்த பெனிஃபிட்னு சொல்லிட்டும் இருக்குங்க. அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் கிளியராக ஒவ்வொரு தானியத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.